தலைவர் படம் லாபமா இல்ல நஷ்டமா? நடிகர் ரஜினிகாந்த் நடிப்புல கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி உலகளவில் வெளியான படம் தான் வேட்டியன். இயக்குனர் ஞானவேல் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய சிறப்பு அம்சமே என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ்டிங் தான். பாலிவுட்ல 70களின் கதாநாயகன் அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபஹத் ஃபாசில், மஞ்சு வாரியர், ராணா ரகுபதி, ரித்திகா சிங், துஷாரா விஜயன், ரோஹிணி, அபிராமி, ராவ் ரமேஷ், தமிஷ் திலக் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு படம் ஹிட் ஆகுறதுக்கு கதை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த படத்துடைய மியூசிக்கும் சிச்சுவேஷன் கேத்த பிஜிஎம்மும் முக்கியம். அந்த வகையில கடந்த சில வருஷங்களாவே நிறைய ஹிட் படங்களை கொடுத்து அவருடைய இசைக்கு ரசிகர்களை எழுந்து ஆட்டம் போட வச்ச இளம் இசையமைப்பாளர் அனிருத் தான் இசையமைச்சிருக்காரு. அதுலயும் இந்த படத்துல மனசிலாய பாடல் ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. வேட்டையின் படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அந்த வகையில இந்த படம் பிசினஸ் ரீதியா லாபமா நஷ்டமானு அறிக்கை வெளியாயிருக்கு. வேட்டையின் படம் எடுக்கப்பட்டதின் மொத்த பட்ஜெட் 300 கோடின்னு இயக்குனர் ஞானவேல் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. வேட்டையின் படத்தை பிரைம் வீடியோ ஓடிடி உரிமத்தை வாங்கியிருக்கதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அதுவும் 85 கோடிக்கு விற்பனை ஆகியிருக்கு. அதே போல இந்த படத்துடைய சேட்டலைட் உரிமம் 65 கோடிக்கு விற்பனை ஆகியிருக்கு. ஆனா எந்த சேனல் சேட்டலைட் உரிமத்தை வாங்கியிருக்காங்கன்ற தகவல் இன்னும் வெளியாகல. அது மட்டும் இல்லாம ஹிந்தி சேட்டலைட் மற்றும் தியேட்டர் ரிலீஸ் உரிமம் 47 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல மியூசிக் ரைட்ஸ் மட்டும் 12 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் இதுவே 209 கோடி. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னதாகவே தயாரிப்பு நிறுவனத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணதிலிருந்து 80% லாபம் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் உச்சமா ரிலீஸ் ஆகி 4 நாள் கழிச்சு இப்போ கேரளாவில நல்ல வரவேற்பும் லாபமும் பார்க்க துவங்கியிருக்காங்க. ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லயே இந்த அளவுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அதனால தயாரிப்பு நிறுவனம், டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் உரிமையாளர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த படம் எவ்வளவு லாபம் கிடைக்க போகுதுன்னு பொறுத்திருந்துதான் பாக்கணும். ஆனா பொதுவாவே தலைவர் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னாலே மிகப்பெரிய அளவுல ஹைப் கிரியேட் பண்றதுல இருந்து ரொம்பவே பிரம்மாண்ட அளவுல வரவேற்பு இருக்கும். உதாரணத்துக்கு ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆனப்போ எல்லா தரப்பு மக்களிடமும் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ரிலீஸ் அப்ப மட்டும் இல்லாம தொடர்ந்து கொஞ்ச நாள் தியேட்டர்ல நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனா வேட்டையின் படத்துக்கு ரிலீஸ் அன்னைக்கு இருந்த ஹைப் இப்போ இல்ல. ஜெயிலர் படத்துடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் உலகளவுல 80 கோடி. ஆனா வேட்டையின் படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் உலகளவுல 70 கோடி வசூல் செஞ்சிருக்காங்க. ஆக மொத்தம் ஜெயிலர் படத்தை விட வேட்டையின் படத்துக்கு கம்மியான ஷோவும் கொஞ்சம் குறைவான வரவேற்பும் தான் கிடைச்சிருக்கு.